வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பண்டரராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்றது 1605 வருஷம் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்ற மன்னரால் கட்டப்பட்ட கோட்டை. அங்கே வந்து மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலும் அந்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்குன்னு மிகப்பெரிய வரலாறுலாம் இருக்குது. அதை பற்றின வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். ஏன்னா இந்த மலைக்கோட்டையில் தான் வந்து வேலு நாச்சியார் வந்து தங்கியிருந்த கோட்டை இந்த கோட்டை. அதை பற்றின வீடியோலாம் நம்ம அடுத்த வீடியோவில் போகிறோம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த கோயில்கிட்ட எடுத்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது திண்டுக்கல் மலைக்கோட்டையில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திலீப் சார் நடிப்பில் வெளிவந்த ஒரு மலையாள படம், கம்ரா சம்பவம் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி முழுவதுமே இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. திலீப் நடித்த கம்ரா சம்பவம் படத்தில் வர ஞானம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஒரு மெலடி சாங்கு. அந்த மெலடி சாங்கில் ஒரு காட்சி இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை கேட்டுக்கிட்டையும் எடுத்திருப்பாங்க. திலீப் நடித்த கம்ரா சம்பவம் படத்தில் வர அந்த மெலடி பாடலில் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இருக்க இந்த இடத்துலையும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. நம்ம கார்த்தி ராஷ்மிகா மந்தனா நடித்த சுல்தான் திரைப்படத்தில் இந்த கோயிலில் தான் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதாவது கார்த்தியும் ராஷ்மிகா மந்தனமும் பேசுகிற மாதிரியான காட்சிகள், நடந்துகிட்டே பேசிட்டு வருவாங்க, அந்த காட்சிகள் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. சின்ன பிள்ளை கார்த்தியும் ராஷ்மிகா மந்தனாவும் பேசுகிற காட்சிகளை ட்ரோன் ஷாட்டில் இந்த இடத்தையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சுல்தான் படத்திலே வந்து பஞ்சாயத்து சீன் மாதிரி ஒன்று வரும். அதாவது ஊர்க்காரங்களாம் ஒன்று சேர்ந்து ரவுடி பயிரெல்லாம் இங்கே தங்க வச்சா நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வரும் இல்லையா, அப்போ வந்து பஞ்சாயத்து சீனு இந்த கோயிலில் வச்சு நடக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சுல்தான் படத்தில் வந்து அடியாள்கள்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, கார்த்தியை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து சோகமாக உட்காந்துருப்பாரு, இந்த அந்த மண்டபத்தில் தான் உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து ஆறுதலாக பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும், அந்த காட்சியும் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இப்படி மேலே கோயிலில் வந்து சுல்தான் படம் அதிகமான காட்சிகள் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கீழே மலைக்கோட்டை கீழே மலைமலை படம் இருக்கு இல்லையா, அருண் விஜய் நினைச்ச படம், அதுல அருண் விஜய்க்கு ஓப்பனிங் சாங்கு அந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோல திண்டுக்கல் மலைக்கோட்டையில் எடுத்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது திரைப்படங்கள் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் எடுத்தாங்க அப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க திண்டுக்கல் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையும் ஒரு விசிட் பண்ணுங்க. ஏன்னா இது வெறும் ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் கிடையாதுங்க, ஒரு முக்கியமான வரலாற்று சம்பந்தமான ஒரு கோட்டை. அப்படியே கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து 25 ரூபா வைக்கிறாங்க, ஃபாரினர்ஸ்னால் 300 ரூபா. உள்ளே வந்தோம்னா பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான இடமா இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.